ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் இன்டெக்ரல் சாப்டர்லேருந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங் க்வெஸ்சன் தான் பார்க்க போகிறோம். புக் அவுட்லேருந்து இவால்யூவேட் 2 to the power 2 to the power 2 to the power x மல்டிபிள் பை 2 to the power 2x 2 to the power x 2 to the power x dx. இதை வந்து இன்டெகிரேட் பண்ண சொல்லி உங்களுக்கு க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க. ஸோ இது எப்படி இன்டெகிரேட் பண்ணுறதுன்னு பாருங்கள். இதை டைரெக்டாக பண்ணாமல் ஒரு சப்ஸ்டியூஷன் யூஸ் பண்ணி பண்ணால் ரொம்ப சிம்பிளாக இதை வந்து நம்மளால் இன்டெகிரேட் பண்ண முடியும். ஸோ இங்கே இருக்கிறதுல பிக் டேர்மாக இருக்கிறத வந்து எக்ஸ்ன்னு அவசியம் பண்ணுங்கள். ஸோ 2 to the power டபுள் த டைம் 2 வந்து அதோட பவரில் எக்ஸ் கொடுத்துருக்காங்களே, அதை வந்து நம்ம என்னென்ன அவசியம் பண்ணிக்க போகிறோம்னா டீன் அவசியம் பண்ணிக்க போகிறோம். ஸோ லெட், ஸோ இதை வந்து டிஃப்ரென்ஷியேட் ஆன் போத் சைட் பண்ண போகிறீங்க டிடி ஃபைன் பண்ணுறதுக்காக. முதல்ல கொடுத்துருக்க ஈக்குவேஷனை இன் டேர்ம்ஸ் ஆஃப் எக்ஸில் இருக்க எல்லாமே இன் டேர்ம்ஸ் ஆஃப் டீயில் மாற்ற போகிறோம். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு பண்ண போகிற ஸ்டெப் டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் ஆன் போத் சைட். ஸோ இது என்ன ஃபார்மேட்டில் இருக்குது அப்படின்னா, இது பார்க்குறதுக்கு ஏ டு த பவர் எக்ஸ் மாதிரி இருக்குது. ஏன்ற ஏ ஏன் எழுதுறேன்னா, ஏன்றது ஒரு கான்ஸ்டன்ட் நம்பர், அதோட பவரில் இங்கே எக்ஸ் கிடச்சிருக்கு. ஸோ டிஃப்ரென்ஷியேஷன் ஆஃப் ஏ டு த பவர் எக்ஸ் பண்ணால் நமக்கு என்ன வரும் அப்படின்னா, ஏ பவர் எக்ஸ் இன்ட்டு லாக் ஏ அப்படின்னு எழுதணும். இதுதான் நம்மளோட பேசிக் ரூல். இப்போ அந்த பேட்டர்னில் இப்போ இந்த ஃபஸ்ட்டு இந்த 2 மட்டும் ஏன்னு அசியூம் பண்ணிவிட்டு இவங்க எல்லாம் அப்படியே எக்ஸ்னா எப்படி வரும்னு பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு ஏ பார் எக்ஸ் எடுத்து அப்படியே தான் எழுதணும், எழுதிட்டு லாக் ஏன்னு எழுதணும். ஃபஸ்ட்டு இது ஃபுல்லாகவே என்னோடய ஏ பார் எக்ஸ். ஸோ என்னோடய ஆன்சரில் 2 to the power 2 x ஏ பவர் எக்ஸ் எடுத்து அப்படியே எழுதிட்டேன் இன்ட்டு லாக் ஏ. ஸோ இது டோட்டலாக 1 time டிஃப்ரென்ஷியேட் ஆகிடுச்சு. இப்போ இந்த டேர்மை நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். இந்த 2 மட்டும் தான் இப்போ டிஃப்ரென்ஷியேட் ஆகிருக்கு. இந்த 2 இப்போ டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். செயின் ரூல் அப்ளை பண்ணுறோம். இப்போ இதை பார்க்குறதுக்கு எப்படி இருக்கு, இதுவும் இதே ஃபார்மேட்டில் தான் இருக்குது. ஏ பார் எக்ஸ் இன்ட்டு லாக் ஏன்னு எழுதுறோம். ஆனால் ஏ பார் எக்ஸில் இவங்க 3 பேரை மட்டும் எழுதுனா போதும். அப்போ 2 to the power 2 அதோட பவரில் எக்ஸ், ஏ பார் எக்ஸ் எழுதியாச்சு, லாக் ஏ ஏயோட பிளேஸ்னா மறுபடியும் 2 தான். மறுபடியும் இப்போ இந்த 2 இன்டெகிரேட் டிஃப்ரென்ஷியேட் பண்ணியாச்சு. இப்போ இந்த 2 பவர் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். இது வெறும் 2 பவர் எக்ஸ், அதுவும் இதே பேட்டர்னில் தான் இருக்குது ஏ பவர் எக்ஸ்னு. ஸோ அகைன் ஏ பவர் எக்ஸ்ன்ட்டு லாக் ஏ அப்படின்னு எழுதிடலாம். ஸோ லாக் ஏன்ற பிளேஸில் இங்கே 2 இருக்கிறதுனால இப்படி கிடச்சிரும், விச் இஸ் ஈக்குவல் டு இங்கே டிடியை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் டிடி பை டிஎக்ஸ் அப்படின்னு எழுதிடலாம். ஏன்னா டி வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ்ன்றதுனால டிடி பை டிஎக்ஸ். ஸோ இவங்க எல்லாத்தையும் ஷார்ட்டாக 2 to the power 2 to the power x இருக்குது, 2 பவர் 2 அப்புறம் ஒரு எக்ஸ் இருக்குது, இங்கே 2 பவர் எக்ஸ். லாக் ஏன்ற இடத்துல இங்கே 2 ஆக்சுவலாக, லாக் 2 3 times கிடச்சிருக்கு. நம்ம வந்து log 2 the whole cube அப்படின்னு எழுதிக்கலாம். இங்கே டினாமினேட்டரில் இருக்க டிஎக்ஸ் இங்கே எடுத்துகிட்டு வந்து மல்டிபிள் போட்டுக்கலாம் டிஎக்ஸ். அப்போ டிடி இஸ் ஈக்குவல் டு இந்த டேர்ம் கிடச்சிருக்கு. இப்போ நம்மளோட க்வெஸ்டினோட இதை கம்பேர் பண்ணி பாருங்கள். இந்த டேர்மில் இந்த log 2 of the whole cube தவிர மற்ற எல்லாமே நம்மளோட க்வெஸ்டினில் இருக்குது பாருங்கள். இந்த 3 டேர்மும் டிஎக்ஸும் க்வெஸ்டினில் இருக்குது. அப்போ இந்த மல்டிப்பில் இருக்க இந்த log 2 the whole cube மட்டும் அங்கே எடுத்துகிட்டு போயிடலாம். ஸோ 2 to the power 2 x 2 பவர் 2 x இங்கே 2 பவர் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ். இது எப்படி எழுத முடியும் அப்படின்னா டிடி பை log 2 the whole cube அப்படின்னு எழுதிக்க முடியும். இதான் நம்மளோட கிவன் க்வெஸ்சன். அப்போ வித் ரெஸ்பெக்ட் டு டி சேஞ்ச் பண்ணால் இப்படி தான் சேஞ்ச் ஆகும். ஸோ சப்ஸ்டியூட் இன் 1 நம்மளோட க்வெஸ்சனில் அப்ளை பண்ணிடலாம். ஸோ இன்டெகிரேஷன் ஆஃப் இதுதான் நம்மளோட க்வெஸ்சன். ஸோ ரெண்டு பக்கமும் இன்டெகிரேட் போடுறோம்னு வச்சுக்கோங்களேன். இதுதான் நம்மளோட ஃபைன் பண்ண வேண்டிய ஆன்சர். இப்போ ஸோ டிடி பை log 2 the whole cube இருக்கு. log 2 the whole cube ஒரு கான்ஸ்டன்ட் தான். நம்ம இதை என்ன பண்ணலான்னா வெளியில் எடுத்துடலாம். ஸோ log 2 the whole cube. ஸோ டிடி, ஸோ டி இன்டெகிரேஷன் ஆஃப் டிடி பண்ணால் நமக்கு டி தான் ஆன்சரில் வரும். இப்போ 1 by log 2 the whole cube அப்படியே தான் இருக்கும். டிடி இன்டெகிரேட் பண்ணால் டீன்னு கிடைக்கும். இன்டெகிரேட் பண்ணிவிட்டு பக்கத்தில் நம்ம என்னென்ன எழுதணும், ப்ளஸ் சி அப்படின்னு எழுதிடலாம். ஸோ எழுதியாச்சு. ஸோ த லாஸ்ட்டு டீயோட பிளேஸில் நம்ம என்ன அசம்ஷன் எடுத்தோம், என்ன சப்ஸ்டியூஷன் எடுத்தோமோ எடுத்து இங்கே எழுதிட்டிங்கன்னா உங்களோட ஃபைனல் ஆன்சர் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ பிகினிங்கில் நம்ம டீக்கு பதிலாக ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் எடுத்த டேர்ம் வந்து 2 to the power 2 அதோட பவரில் எக்ஸ் தான் நம்ம டீன் அசியூம் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த டேர்மை மட்டும் எடுத்து எழுதிட்டு பக்கத்தில் ப்ளஸ் சீன் போட்டிங்கன்னா இதுதான் உங்களோட இன்டெகிரேஷனோட கரெக்டான ஆன்சர். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் போடுங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் அவர் சேனல் ஃபார் மோர் வீடியோஸ்.